பச்சிளம் குழந்தைகள் வந்து இஸ்ரேலினுடைய உண்டுகளுக்காக இரையாகி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் இப்ப கூகுள்ல மெசேஜ் பாக்குறோம், பேஸ்புக்ல மெசேஜ் பாக்குறோம், இன்ஸ்டால பாக்குறோம். ஆனால் கூகுள் முதலாளியும் இந்த டெல் முதலாளியும் யாரெல்லாம் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துல சமூக வலைத்தளங்களை கையில் வைத்திருக்கின்றார்களோ அந்த முதலாளிகள் எல்லாம் இஸ்ரேலுடைய இனவெறிக்காக பணம் கொடுத்து பாலஸ்தீன குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துடைய செய்தியை முகநூல பதிவிட்டால் அந்த முகநூல் பல பேர் காண்பிக்காது, இன்ஸ்டாவில காண்பிக்காது. ஏனென்றால் இந்த முதலாளிகள் தான் பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகளை கொல்வதற்கான காரணகர்த்தாவாக இருக்கின்றார்கள். இந்த கேடுகட்ட முதலாளிக்கு எதிராக உலகம் முழுக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய பைடனை காரி துப்பி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மாணவர்கள் நாங்கள் பாலஸ்தீன பக்கம்தான் நிற்போம் என்று அமெரிக்க மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் மட்டுமல்ல, இன்றைக்கு இஸ்ரேல்ல இஸ்ரேல் நாட்டு அறிவுஜீவிகள், உழைக்க மக்கள், மாணவர்கள் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உலக அரசியல் என்பது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, இனவெறிக்கு எதிராக இளம் தலைமுறையினால் மிக கொதிப்போடு இன்றைக்கு உலக அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இஸ்ரேல் இன்றைக்கு சர்வதேச மக்கள் முன்னாலே நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் கொடுத்தாலும் இஸ்ரேல் யாருடைய பேச்சும் கேட்காமல் சட்டாம்பல்லத்தனத்தோடு இனவெறியோடு பாலஸ்தீனர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு நம்முடைய இந்திய அரசாங்கம், மோடி தலைமையில் அரசாங்கம் ராணுவ தளவாடங்களை சப்ளை செய்கிறார்கள். அந்த கேடுகட்ட செயலை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல நம்முடைய நாட்டு கட்டுமான தொழிலாளிகளை உத்தரகாண்ட்ல ஹரியானாவில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளிகளை இஸ்ரேல்ல வேலை செய்வதற்காக இந்தியா அனுப்பியிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு சென்றால் அங்கே சாவு நிச்சயம் என்றாலும் உலகத்தில் இருக்க நாடுகளாம் அனுப்ப மறுத்த போது மோடி அவர்கள் ஹரியானாவில் உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் அனுப்பி வைத்தார்கள். இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய CWFA என்று சொல்லக்கூடிய கட்டுமான சங்கம் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனவெறி என்பது உலகத்திற்கு அமைதியை விரும்பக்கூடிய அனைத்து மக்கள் மீதான தொடுக்கக்கூடிய இனவெறி என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம்.